வணக்கம் மீனராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவினுடைய தலைப்பே மீண்டும் எழும் மீனம் அப்படிங்கிறது தான் இருக்கும். மீண்டும் எழும் மீனம் அப்படிங்கிறது ஏன் இருக்குது அப்படின்னா, அப்போ ஏற்கனவே மீனராசிக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செயல்படாத ஒரு நிலை அந்த மாதிரி வந்து மீனராசிக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அந்த செயல்படாத நிலை மாறி நம்ம ஒரு மேல்நிலைக்கு முன்னேற்ற பாதையில் நம்ம போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறனால தான் மீண்டும் எழும் மீனம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வந்து வருது. சரி, மீனராசியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 5 வருடங்களாகவே பலன்கள் பூரா சரியாகவே வரலை. ஏதாவது ஒரு பிரச்சனை, குரு பகவான் தான் அதிக பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் 9லேருந்தும் நல்லா இல்லை, 10லேருந்தும் நல்லா இல்லை, 11லேருந்தும் நல்லா இல்லை, 12லேருந்தும் நல்லா இல்லை, தற்போது ராசியில் இருக்கிறாரு இப்பையும் நல்லா இல்லை. இந்த மாதிரி சில வருடங்களாகவே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. எந்த வகையில் கஷ்டப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான பொருளாதாரம் இருக்காது. பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை பண்ணும், கடன் காட்சிகளை வந்து உருவாக்கி விடும். கடனுக்கு பயந்து ஊரை விட்டு போகிறது, உலகத்தை விட்டு போகிறது, அல்லது வேறு வகையில் ஏதாவது ஏரியா விட்டு ஏரியா போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிடுது. ஸோ கடன்கள்னால் மனக்கலக்கத்தை ஏற்படுத்திடுது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது, வறுமையை கொடுத்துருது, பண தட்டுப்பாட்டை கொடுத்துருது, பணப்பிரச்சனைனால் படாத பாடு வந்து பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்கனவே ஏற்படுத்திடுச்சு. சரி, வேலைன்னு பார்த்தாலும் சரியான வேலை வந்து இல்லை. எங்கே வேலை பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. நம்மளாக வெளியில் வர்றோம், இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே வெளியேற்றுறாங்க. மறுபடியும் சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைச்சாலும் அந்த இடத்துல வந்து நிம்மதி இருக்க மாட்டேங்குது, சரியான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனை, ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தொழில் செஞ்சாலும் அதுதான், தொழில் செஞ்சுமே நமக்கு முன்னேற முடியல, தொழிலை நடத்த முடியல இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மன குழப்பத்தை வந்து கொடுத்துருது. அப்போ ஒரு நிம்மதிங்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு வந்து ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். அந்த குழப்பம் வந்து மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் கூட அந்த குழப்பங்கள் வரும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிற போது கல்விகள் வந்து கரெக்டாக வராது. அப்போ மாணவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கணுங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி புத்தியே சிலருக்கு பேதலிச்சது மாதிரி இருக்கும். எதையாவது ஒரு காரியத்தை நினச்சிக்குவீங்க, நினச்சிட்டு அந்த காரியத்துக்கான முடிவுகளை வந்து உங்களால் எடுக்க முடியாது. முடிவுகள் எடுக்க முடியாமல் நீங்கள் திணற மாதிரி வந்துடும். பலர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குற மாதிரி வந்துடும். பலர்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் குரு பகவான் வந்து கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு, இப்போயும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ இனிமேல் தான் அவருடைய பிரச்சனைகள் பூரா தீரும், அவருனால் வர்ற பிரச்சனைகள். அப்போ இனிமேல் உங்களுக்கு படிப்படியாக சரியாகுமானா, படிப்படியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. முக்கியமாக வந்து குடும்பம் பிரியணும் அப்படிங்கிறத வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ ராகு பகவான் செய்கிற போது குடும்பத்தோடு நம்மளால் இருக்க முடியல. அப்போ ஒன்று, சிலர் வந்து தனி குடித்தனம் போயிடுவாங்க, அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க, கூட்டு குடும்பமாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் வந்து பிரிவினை ஏற்பட்டுரும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து பிரிவினை வேறு மாதிரி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை சச்சரவு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். எப்போ பார்த்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அல்லது வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வேறு ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடலாம். சில ஆண்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. சரி, அப்படி வேறு ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் அது நல்லா இருக்குமானா, நல்லா இருக்கும். அப்படி வேறு ஊருக்கு போனால் நமக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும். சம்பாத்தியத்தில் வந்து குறைவுபாடு வந்து ஏற்படாது. அதே மாதிரி நல்லா தொழில் செஞ்சாலும் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது. இதுதான் அந்த ராகு பகவான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். எந்த கிரகம் எப்படி செஞ்சாலுமே மறுபடியும் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் பலன்கள் இருக்குது. அதனால் கவலைப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை. மீண்டும் நம்ம மேலே வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக தான் இருக்கும், பார்த்துக்கங்க. சரிங்களா? சரி, அடுத்து உங்களுடைய ராசிக்கு தற்போது செவ்வாய் வந்து 4வது ராசியில் இருக்கார், மறுபடியும் வக்ரகதியாகி 3வது ராசிக்கு வந்து வருவார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும், வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஸோ கடன் காட்சிகள்லாம் கூட நீங்கள் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். நல்ல தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், எடுத்த காரியங்களில் வந்து நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறலாங்க. சொத்து சுக சார்ந்த வகையில்
ஏதாவது நீங்கள் முயற்சிகள் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை வாங்கணும் அப்படின்னா சொத்தை வாங்கிடலாம். அது பாக விஸ்தி பிரிக்கிறதின் மூலமாக கூட வாங்கலாம், அல்லது கிரையம் வாங்கலாம், அல்லது என்றைக்கோ அட்வான்ஸ் போட்ட சொத்தை கூட இப்போ கிரையம் முடிக்கலாம், அல்லது ஒத்தி வாங்கலாம். சிலருக்கு வந்து வில்லங்க சொத்துக்கள் ஏதாவது இருக்கும், அந்த வில்லங்க சொத்துக்கள் கூட கைக்கு கிடைக்கும். ஆக இதுதான் சொத்துக்கள்னால வர்ற விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலிதமாகும், பார்த்துக்குங்க சார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் கேது இருக்கார். இது என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த பல்லு வலி வர்றது, கண்ணு வலி வர்றது, அல்லது உடம்புல எரிச்சல் வர்றது, அல்லது புண்ணு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது மாதிரி தான் கொடுப்பார். அப்போ உடல்நிலை கோளாறுன்னா இந்த மாதத்துலேயும் சரி, இனி ஓரிரு மாதங்கள்லையும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வரும். வேறு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஒன்பதாவது இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கார். ஒன்பதில் புதன் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான். அதே புதன் வந்து பத்துக்கு வேற போக போகிறார் உங்களுடைய ராசிக்கு. அப்போ புதன் வந்து ஏழாம் அதிபதியாகி பத்தாவது இடத்துலையும் ஒன்பதாவது இடத்துலையும் இருக்கிற போது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க வழியில் நன்மைகளை வந்து எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து பேரு புகழ் எல்லாம் கூட கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும், ஒத்தாசைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சிலருக்கு வந்து கல்வித்துறைகளில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை கிடைக்கிறது, அல்லது பத்திரிகை துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த ஆடை ஆபரணம், கலைத்துறை, கட்டடக்கலைத்துறை அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த பியூட்டிஷியன் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அது போன்ற தொழில்களை நீங்கள் தொடங்கி செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட உங்களுக்கு இந்த மாதம் இருக்க தான் செய்யுது. அப்போ தொழில் தொடங்கணும்னா கூட சிலரெல்லாம் தொழில் தொடங்கிக்கலாம். அந்த தொழில் தொடங்கினாலும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் அந்த தொழில் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியூர், வெளிநாடு சார்ந்த நன்மைகள் வந்து ஏற்படும். இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், விசா வேணும், பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி பிஆர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகமான காலம்தாங்க. அதனால் நல்லாவே இருக்கும், பார்த்துக்குங்க. சூரியன் வேறு ஒன்பதாவது ராசியில் இருக்கிறது. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி, அல்லது அந்த வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு, இந்த ஹீட்டுனால் வந்து வர்ற தொந்தரவுகள், அந்த மாதிரி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி அப்பா கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அப்பா கூட பேசுகிறது வைக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுக்குங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில் தான் தற்போது வரைக்கும் இருக்கார். சனியை பொறுத்தளவு நன்மைகளை தான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் வந்து தீமைகள் செய்யலை. எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர் நன்மை செய்வார்னா, முக்கியமாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, இந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, மில்லு மாறி வச்சுருக்கவங்க, க்ரஷரு, பெட்ரோல் பம்பு, இந்த மரக்கடைகள் வச்சுருக்காங்கல்ல, மரக்கடைகள், மர ஜாமான்கள் அவங்க, அதே மாதிரி டிரைவரு, கண்டக்டரு, மெக்கானிக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை வச்சுருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகங்களை வந்து கொடுக்கக்கூடியது தான் சனி பகவான். அப்போ எல்லாத்துக்கும் யோகம் கொடுக்குமானா கொடுக்கும், ஆனால் இவங்களுக்கு மட்டும் பர்டிகுலராக அதிகமான யோகங்களை, அதிகமான நன்மைகளை வந்து கொடுக்கும். அப்போ அது போன்ற தொழில்களை செய்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு இந்த துறைகளில் வந்து பாதிப்புகள்ங்கிறது வந்து வராது, நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் இப்படியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் உங்களுக்கு சில நண்பர்கள் இருந்திருப்பாங்க சரிங்களா, அது எந்த விதமான உறவாக வேணாலும் இருந்திருந்திருக்கலாம் சரிங்களா, அந்த உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். அந்த பிரிஞ்ச உறவுகள் கூட கடந்த ரெண்டு வருஷமாக உங்ககிட்ட வந்து பேசணும்னு இருக்குது, சேரணும்னு இருக்குது. ஆக கண்டிப்பாக அவங்களுடைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்க தான் செய்யுது, பார்த்துக்குங்க. அதே போல் பதினொன்றாம் அதிபதி வலுக்கிற போது கடந்த காலத்தில் கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சிருந்தால் அவங்கெல்லாம் கூட ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ ஏதோ ஒரு வழியில் கோபதாபத்தோடு பிரிஞ்சிருந்தால் மறுபடி சேர்றதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது, அதை வந்து ஒரு வித மன்மத சனி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த சனி பகவான் வந்து நமக்கு இந்த பிற நண்பர்களுடைய தொடர்பை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். அதாவது ஆண்களுக்கு பெண் நண்பர்களுடைய தொடர்பும், பெண்களுக்கு வந்து ஆண் நண்பர்களுடைய தொடர்பும் ஏற்படுத்தி விட்டுருவார். அந்த நட்பு வந்து எந்த லெவலில் வேணாலும் போகலாம். அந்த உறவு முறை வந்து உங்களுக்குள்ளே எப்படி வேணும்னாலும் மாறலாம். அதாவது மிகவும் நெருக்கமான உறவுகளாக மாறலாம், அது நட்பு வழி உறவுகளாக மாறலாம், சிலருக்கு வந்து இந்த லவ் சார்ந்த உறவுகளாக கூட மாறலாம்.
அல்லது சிலருக்கு வந்து தகாத உறவுகளாக கூட மாறலாம். ஏன்னா அந்த சனி பகவான் வந்து அந்த மாதிரி செய்வார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. நாம் ஏதாவது அந்த மாதிரியான உறவுகளில் நம்ம ஈடுபட்டால், தவறுகள் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த தவறுகள் வந்து வெளிப்பட்டுரும். நம்மளுடைய குடும்பத்தாருக்கு மற்றவங்களுக்கு வந்து தெரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சு நாம் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. ஒன்று, இது வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பிறருக்கு யாருக்காவது கூட நடந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தகாத உறவுகள், அந்த ஆகாத உறவுகள், சரியில்லாத உறவுகளை நம்ம வந்து நம்ம ஏற்படுத்தாமல் இருந்தோம்னாலே நமக்கு சர்வ பாக்கியமுமே வந்து கிடைக்குங்க. வெற்றி நடை போடக்கூடிய ஒரு ராசியாக தான் உங்கள் ராசி வந்து இருக்குங்க. அதே மாதிரி மீண்டும் எழும் அப்படிங்கிறது வந்து உறுதி தான். மீண்டும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் உறுதி தான் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. மறுபடியும் வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். நாங்கள் வீடியோ போட்டால் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி மீனராசி நண்பர்களே.